ஹலோ ஹாய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன். இந்த படத்தோட மூவியை வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதில் வந்து எஸ்பியாக வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லா ரவுடிங்களையும் வந்து சுட்டு வந்து தள்ளுறவரில் பெரிய என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருப்பார். அவரை பார்த்தாலே ரவுடிங் எல்லாம் வந்து மிரண்டு போவாங்க. இந்த கட்டத்திலே வந்து இப்படியே வந்து கதை போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து என்னாகும்னா, துஷாரா விஜயன் அவங்க வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பள்ளியில் வந்து ஏகப்பட்ட சூழ்ச்சி, அந்த மாதிரி இப்போ கஞ்சா போத இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சி எஸ்பிட்ட வந்து சொல்லிடுவாங்க. எஸ்பிட்ட சொல்ல முடியும், அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையுமே வந்து என்கவுண்டரில் வந்து கொண்டுவார். கொண்டவனையும் துஷாரா விஜயன் வந்து பாராட்டி நல்ல செய்தியில் வந்து நல்ல பரபரப்பாக காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து பெரிய பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்லேயே வந்து வேற ஒரு பதவியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து மாற்றிடுவாங்க. மாற்றினவனையும் அங்கே வந்து அவர் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய இதில் வந்து கொடூரமாக வந்து அநியாயமாக வந்து கற்பழிச்சு வந்து கொல்லப்படுறாங்க. இவங்களை யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சென்னையில் வந்து ஒரு டீமை வந்து இறக்கியிருப்பாங்க. இறக்குனப்போ அவங்க வந்து யார் யார் யாருன்னு கண்டுபிடிக்கல. கடைசியில் வந்து ஒரு பையனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பையன் பார்க்குறதுக்கு வந்து கலர் கலர் அடித்து பிள்ளைங்க மாதிரி இருப்பான். அந்த பையன் தான் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து கண்காணிச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து போய் ஒரு இடத்துல போய் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி அடின்னு அடித்து அந்த பையனை வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருவாங்க. சேர்த்தவொடனே அந்த பையன் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஓடின உடனே அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அந்த பையனை வந்து காணாமல் போயிடும். மினிஸ்டர் லெவலுக்கு பெரிய லெவலுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிரும். அவனை வந்து கண்டுபிடிச்சாகணும், பெரிய இதாகுது, அவங்களாட்ட அவங்களை எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதிகாரிகள்லாம் வந்து மிரட்டுவாங்க. இந்த கட்டத்தில் வந்து ரஜினியை வந்து அந்த இடத்துல வந்து இறக்குவாங்க. இந்த மாதிரி ரஜினி வந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருவார். வந்தவுடனே வந்து எங்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து 48 hours வந்து கண்டுபிடிச்சிடுவார். இது வரைக்கும் வந்து வரலாற்று சாதனையே வந்து 48 hours வந்து குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில் அவனை வந்து இவன் தான் கரெக்டாக, இவன் தான் கொலகாரனா அப்படின்னு கேட்பாங்க. இவன் தான் சார் பர்ஃபெக்ட் சார், 100% சார் சொன்ன உடனே அவர் வந்து அடுத்த நிமிஷமே வந்து அவனை வந்து என்கவுண்ட் பண்ணி கொண்டுருவாங்க. கொன்ன உடனே இதை வந்து அமிதாப் பச்சன் வந்து ஒரு பெரிய நீதிபதியாக இருப்பார். அவர் வந்து என்கவுண்டர் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காப்பாற்றுறதுல ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் சொல்லலாம். அவர் வந்து இந்த மாதிரி கட்டத்தில் வந்து என்கவுண்டர் கொண்ட வந்து தவறானால வந்து கொண்டுட்டீங்க, ஒரு அப்பாவியை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேப்ப சொல்வார். சொன்ன உடனே ரஜினி, இல்லை சார் இது வந்து நான் கரெக்டானால தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வளைச்சி வந்து கடைசியில் வந்து பார்த்து போனால் அவன் வந்து ஒரு சரியான ஒரு அப்பாவி பயலாக இருப்பான். அந்த அப்பாவி பயலை தான் வந்து தேடி போயிட்டு இவங்க எல்லாமே போய் கொண்டிருப்பாங்க. இப்படி வந்து யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து அவர் மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பாவே தெரியாமல் கொண்டுட்டோமே செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டு இருக்கல. அப்போ தான் வந்து சுற்றி சுற்றி வந்து தேடி தேடி பார்க்கல. அப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனிக்காரன் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான். அது ஏன் பார்த்துருப்பான்னா, ஸ்கூலில் வந்து பசங்களில் வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து லேப்டாப்பு இந்த இதெல்லாம் வந்து ஆஃபர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இஎம்ஐயாக கட்டிக்கிறலாம், நீங்கள் மொத்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக கட்ட தேவையில்லை, அப் வீடியோ கால் மூலமாக நாங்கள் வந்து பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வந்து ஏமாற்றி கடைசியில் அந்த இஎம்ஐ கட்ட முடியலன்னா வந்து அவங்கள வந்து மொத்தமாக சொத்து ஏற்றி எல்லாத்தையுமே வாரி வழங்கி அவங்கள வந்து தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. அரசு பள்ளியை தரமட்டமாக ஆக்கி ப்ரைவேட் பள்ளியை வந்து உயர்த்துவாங்க. இப்படி வந்து மோசமாக வந்து ஒரு வில்லன் இருப்பான். கடைசியில் அந்த வில்லனை கண்டுபிடிச்சி அவனை வந்து கைது பண்ணி அவனை வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட முழுக்க கதையை. இந்த படத்தோட ஸ்டோரியும் சொல்ல போனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னா, பிரைவேட் பள்ளிகளுக்கும் கவர்மெண்ட் பள்ளிகளுக்கும் எப்படிலாம் வந்து ஒரு பணக்காரங்க எப்படிலாம் வந்து ஏமாற்றி அரசாங்க பள்ளியை எந்த அளவுக்குலாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முழுக்க ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.